6 sum. Find the equation of the tangent and normal to the hyperbola. 12 x square minus 9 y square is equal to 108 at theta is equal to pi by 3. Hint, use parametric form. Solution, given the hyperbola equation I had to go about 12 x square minus 9 y square equal to 108. இந்த ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ வருதோ அதெல்லாம் டிவைட் பண்ணிடுவோம். அப்போ ஹோல் டிவைட் பை 108. 12 x ஸ்கொயர் டிவைட் பை 108 மைனஸ் 9 ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 108 ஈக்குவல் டு 108 டிவைட் பை 108. இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். இப்போ 112 இங்கே வந்து 912 சார் 108, 19 129 சார் 108. இது ரெண்டும் இங்கே வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் ஒன்று கிடச்சிடும். தேர் ஃபோர் வி கெட் த வேல்யூ x ஸ்கொயர்ட் பை 9 மைனஸ் y ஸ்கொயர்ட் பை 12 ஈக்குவல் டு 1. இது இந்த ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஹைபர்போலா ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிக்கிறோம். இப்போ x ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஏ ஸ்கொயரோட வேல்யூ எடுத்துக்குவோம், பி ஸ்கொயரோட வேல்யூ எடுத்துக்குவோம். இப்போ ஏ ஸ்கொயருக்கு வந்து 9, பி ஸ்கொயருக்கு வந்து 12. அப்போ ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு 3. இந்த ஃபோரை வந்து ஸ்கொயர் ரூட்டை விட்டு எடுக்கிறப்ப 2 இப்போ 2√3. த பராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த ஹைபர்போலா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ சிகன் தீட்டா கமா பி டேன் தீட்டா. இது பராமெட்ரிக் ஃபார்மு, ஹைபர்போலோடைய பராமெட்ரிக் ஃபார்மு ஏ சிகன் தீட்டா பி டேன் தீட்டா. இப்போ வென் தீட்டா சீக்வல் டு 5/3 நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ யூஸ் பண்ணி எக்ஸ் ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு ஏ சீக்கன் 5/3. அப்போ இதோட வேல்யூ, ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 3, சீக்கன் 5/3யோட வேல்யூ 2. அப்போ 3 × 2 வந்து 6. ஒய் ஈக்குவல் டு பி டேன் தீட்டா. அப்போ பி டேன் நமக்கு 5/3. அப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு 2√3 இன்ட்டு டேன் 5/3யோட வேல்யூ ரூட் 3. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப √3 × √3 3 அப்போ 2 × 3 6. அப்போ இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 6.6. த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சண்ட் அட் 6.6 டு த எலிப்ஸ் ஈஸ். ஏற்கனவே நம்ம இப்போ போன கொஸ்டினே சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ் x1 எழுதலாம். அப்போது 12 x x1 மைனஸ் 9 y y1 சீக்குவல் டு 108. அப்போ x1 y1 நமக்கு வேல்யூ தெரியும், இங்கே 6.6 தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ 12 x × 6 மைனஸ் 9 y × 6 ஈக்குவல் டு 108. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 72 x, 9 × 6 54 y. இந்த 108 இந்த சைடு ஒன்று தருவோம், இப்போ மைனஸ் 108 ஈக்குவல் டு 0. அப்போ காமன் டேபிள் இந்த இதுக்கு வந்து 18 இருக்குது. அப்போ டிவைட் பை 18 வி கெட் த வேல்யூ 4 x மைனஸ் 3 y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த நார்மல் ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல். த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் இஸ் ஆஃப் த ஃபார்ம் அந்த டேஞ்சன்ட்லேருந்து அதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் மாற்றி நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்துடணும். 3 x + 4 y + k ஈக்குவல் டு 0, இட் பாசஸ் த்ரூ 6.6. அந்த அப்போ நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்டை இங்கே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 3 × 6 + 4 × 6 + k ஈக்குவல் டு 0. 3 × 6 = 18, 4 × 6 = 24 + k ஈக்குவல் டு 0. இது ரெண்டும் ஆட் பண்ணால் 42 + k இஸ் ஈக்குவல் 0, k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 42. தேர் ஃபோர் த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் இஸ் 3 x + 4 y - 42 = 0.